அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு காரக்கொழுக்கட்டை ரெசிபி தான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு இப்போ தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், கருவேப்பிலை வச்சுருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து கல்யாண முருங்கை இலையும் தவசிக்கீரையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இந்த கல்வத்தில் நான் கம்மியாக இருக்கும், கல்வத்திலையே அரைச்சிட்டேன். அந்த தண்ணியும் நான் யூஸ் பண்ண தான் போகிறேன். அது பிறகு பார்த்திங்கன்னா, உப்பு, பெருங்காயத்தூள், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, ஜீரகம், இதுதான் வந்து இதுக்கு தேவையான பொருள். மாவு, அதாவது உளுந்தல் அரிசியை ஒரு அரை அளவுக்கு எடுத்து நான் இந்த மாதிரி கோர்ஸாக பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதெல்லாம் அடுப்பில் வந்து கடுகு உளுந்தெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு தண்ணியை ஆட் பண்ணி இதை வந்து நம்ம கிளற போகிறோம் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு தாளிக்கலாம். இங்கே பாருங்கள், தாளிச்சாச்சு. அதிலே நான் கருவேப்பிலை போட போகிறேன். அதன் பிறகு பச்சை மிளகாய். இந்த அளவு பொரிஞ்ச உடனே நான் இப்போ தண்ணி ஊற்ற போகிறேன். நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, அரை அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்து அதை எரிச்சு வச்சுருக்கனால நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கிளற போகிறேன். பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான உப்பை வந்து நம்ம இட்லி போட்டு வரோம், பெருங்காயத்தூள் எல்லாத்தையும். அதன் பிறகு நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த விழுதையும் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தண்ணி, அந்த கல்யாண முருங்கை, தவசிக்கீரை ரெண்டும் சேர்த்து அரைச்சது, இது எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டு நம்ம கிளற போகிறோம். நார்மலாக எல்லோரும் வந்து கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டைனாலே வந்து பிளெயினாக செய்வாங்க. நான் வந்து உடம்புக்கு ஒரு மூலிகையாகவும் ஹெல்த்தாகவும் இருக்கட்டும்ட்டு நான் க்ரீன் கொழுக்கட்டையாக செய்யலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். அதனால் இப்போது தண்ணி கொதிச்சிருச்சு, இதில் மாவு போட்டு கிளற போகிறோம். நான் அடுப்பில் தீயை அடக்கிட்டேன், அடக்கிட்டு கிளற போகிறேன். மாவு கொஞ்சம் நல்லா வெந்து வரணும், அதன் பிறகு தான் நம்ம வந்து கொழுக்கட்டையாக பிடிக்க முடியும். பாருங்கள், அதுக்குள்ளே பிக்க வச்சு பாருங்கள். நான் எண்ணெய் மட்டும் சேர்க்கலை, தாளிக்கும் போது கொஞ்சம் நெய்யும் சேர்த்து ஆட் பண்ணி வச்சுருந்தேன். இதை வந்து நல்லா கிளறி விடணும். இது ஒரு லைட் க்ரீனாக அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் ஃபுல்லாக கிளறிட்டு அது என்ன மாதிரி இருக்குன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு சட்டியில் ஒட்டாமல் வந்துருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு நிறுத்த போகிறோம். சாரிங்க, உங்கள்கிட்ட வந்து தேவையான பொருள் சொல்லும் போது தேங்காய் திருவல் சூடுறதுக்கு மறந்துட்டேன். அதை இதில் போட்டு நான் கிளறியிருக்கேன். தேங்காய் பூவெலாம் போட்டால் தான் வந்து இதோட டேஸ்ட்டு வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போ இதை ஆறின பிறகு இது கொழுக்கட்டையாக நான் இட்லி பானையில் வச்சு அவிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த கார கொழுக்கட்டைக்கு வந்து எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுருங்க. கார கொழுக்கட்டை எல்லாத்தையும், இந்த க்ரீன் கொழுக்கட்டை எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். வேக வச்சுட்டு அது எப்படி இருந்ததுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது அடுப்பை பற்ற வச்சு இதில் வச்சுருக்கோம். இப்போ அதை மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். வெந்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக க்ரீனாக இருக்குது பாருங்கள். நார்மலாக நம்ம உப்பு கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்து, கார கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி நல்லா நமக்கு எந்த பாலக் இருந்தாலும் அதை அரைச்சி போட்டு அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். இப்போ பாருங்கள், நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இதே மாதிரி ஒரு மூலிகை மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்கும்போது ஒரு ஹெல்த்தான ஒரு விஷயமாகவும் இது இருக்கும். அதனால் வந்து நீங்களும் இதே மாதிரி இந்த க்ரீன் கொழுக்கட்டையை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கார கொழுக்கட்டை தான்,
நான் க்ரீன் கொழுக்கட்டைன்னு சொல்கிறேன். இந்த பேர கொழுக்கட்டையை இந்த மாதிரி க்ரீனிஷாக செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.